ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பள்ளி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் கிச்சனில், பாத்ரூமில், சமையல் ரூம் இந்த மாதிரி எல்லா ரூம்லேயும் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதுக்கு சூப்பரான ரெமடி, அது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து ரெடி பண்ணலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் என்னென்ன பொருள் போடுறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஒரு பெரிய வெங்காயம் போதுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கலாங்க. அதெல்லாம் இந்த காய் துருவலில் வச்சு இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கோணுங்க. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டெட்டால் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இந்த டெட்டால் வந்து இப்போ ஒரு மூடி போல் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. எங்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருக்குங்க, அதை சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஒரு சின்ன பாட்டிலில் மூடியில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு ஸ்ப்ரே மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலாம் நம்ம எல்லா தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டுகளில் கீழே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. இந்த வாசத்துக்கே வந்து பள்ளி இருந்தால் கூட ஓடி போயிடுங்க, ஒரு பள்ளி கூட வராதுங்க. அதே மாதிரி இந்த கதவு மூலைகள்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. உங்களுக்கு எங்கெங்கே பள்ளி தொந்தரவு இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஸ்ப்ரேயை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நான் வந்து இப்போ பாத்ரூமில் ஸ்ப்ரே பண்ணி விடுறேங்க. அந்த மூலைகளில் வந்து இந்த மாதிரி கதவு மூலைகள்லாம் எல்லா பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதோட வாசத்துக்கே பள்ளி வீட்டிலேருந்தே ஓடிடுங்க, ஒரு பள்ளி கூட இருக்காதுங்க. அதே மாதிரி இந்த ஜன்னல் ஓரங்கள்லாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு பள்ளி உங்கள் வீட்டில் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த இதை ஸ்ப்ரேவை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நம்ம வீட்டில் ஒரு பள்ளி கூட இருக்காதுங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.